மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாத கடைப்புக்க தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீர்த்தவாரி உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களும் நடைபெறும் துலா உற்சவம் பிரசித்தி பெற்ற விழாவாகும். இந்த ஆண்டுக்கான உற்சவம் ஐப்பசி 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான இன்று கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரியின் தென்கரையில் மாயூர் ஐயரப்பர், துலாக்கடம் காசி விஸ்வநாதர், தெப்பகுளம் காசி விஸ்வநாதர் ஆகிய கோயில்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள செய்யப்பட்டனர். வடக்கு கரையில் வதானியேஸ்வரர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட கோயில்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலலி ஸ்ரீ அம்பாளன தேசிக சுவாமிகள், தர்மபுரம் ஆதீன கட்டளை சிவகுருநாதன் தம்பிராமன் சுவாமிகள் முன்னிலையில் அஸ்த தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு கடைமூர்த்த தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது அஸ்திரேஸ்வரர் காவிரியில் தீர்த்தம் அளித்தபோது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடினர். பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.